நேர்கள் அனைவருக்கும் டான் குழுமத்தினுடைய கல்வி டிவியின் ஊடாக சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வகுப்பிலே நாங்கள் அபிஞான சாகுந்தலம் பற்றிய கதையினை விவரித்திருந்தோம். அன்றைய நாளுக்குரிய நேரம் நிறைவடைந்திருந்தமையால் நாம் அதனை நிறுத்தியிருந்தோம். மீண்டும் அந்த அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து பல மாணவர்கள் தொலைபேசி ஊடாக தமது விருப்பங்களை தெரிவித்திருந்தார்கள். அதாவது அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய கதையினை விரிவாக கூறுமாறு. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்காக இன்றைய வகுப்பின் ஆரம்பத்திலே அந்த கதையை கூறிவிட்டு அந்த கதையினூடாக நாடக பாடத்துக்குள் எவ்வாறு அந்த வினாக்கள் அமைந்திருக்கின்றது, கடந்த வருடமும் கூட 2019 பேப்பரிலும் கூட அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய வினா ஒரு 15 புள்ளிகளை பெறக்கூடிய வினாவாக, ஒரு கட்டுரை வினாவாக அமைந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அதற்கு முன்னதாக இந்த அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய கதையை பார்க்கின்ற பொழுது, காளிதாசர் அவர்கள் மகாபாரத கதையிலே இருந்து அதில் அத்தினாபுர மன்னனுடைய கதையினை எடுத்து நாடகத் தேவைக்காக சில சில மாற்றங்களை மேற்கொண்டு அந்த நாடகத்தை படைத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மகாகவி காளிதாசரை பற்றி நாங்கள் இந்த அலகுக்கு பிறகு கற்க இருக்கிறோம். காளிதாசருடைய வாழ்க்கை காலத்திலே இறுதியான எழுதப்பட்ட ஒரு நாடகம் அபிஞான சாகுந்தலம். அந்த இறுதியாக எழுதப்பட்ட அபிஞான சாகுந்தலம் நாடகத்திலே அவருடைய புலமை, சிறப்பு, கவிச்சிறப்பு, நாடக ஆக்க முறைமைகள் எல்லாம் தத்ரூபமாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகாபாரத கதையின்படி அத்தினாபுர மன்னன் துஷ்யந்த மன்னனிடம் மக்கள் வந்து முறையிடுகிறார்கள். அதாவது காட்டு விலங்குகள் அங்கே தமது பயிர்களை எல்லாம் நாசம் செய்கின்றது, தயவு செய்து அவற்றை அழித்து எங்களை பாதுகாக்க வேண்டும், இதுவரை காலமும் எங்களை நன்றாக பாதுகாத்து ஆட்சி புரிந்து வருகின்ற மன்னா, இதுபோல் மீண்டும் உம்மை காக்க வேண்டும் என்று கூறுவதற்கு அமைய துஷ்யந்த மன்னன் தனது படை பரிவாரங்களுடன் என்ன செய்கின்றார் என்றால் வேட்டையாடச் செல்கின்றார். வேட்டையாடச் செல்கின்ற வேளையிலே அங்கு ஒரு மான் பல்வேறு விலங்குகளை வேட்டையாடுகின்றான். ஒரு மானை காணுகிறான். அந்த மான் ஓடிச் செல்கிறது. அந்த மானை துரத்தி கொண்டு போகின்ற துஷ்யந்தனால் அந்த மானுக்கு அம்பெய்ய முடியவில்லை. அப்போ இந்த மானைத்தான் காளிதாசர் தன்னுடைய நாடகத்திலே ஆச்சிரம மானாக மாற்றுகிறார். அப்போ ஏற்கனவே இருந்த கதையினை பார்க்கின்ற பொழுது நன்றாக களைத்துவிட்ட மன்னன் எங்காவது நீரோடு இருக்கின்றதா என்பதை அறிந்து வருமாறு கூறுகின்ற பொழுது அவனோடு வந்திருக்கின்ற மந்திரிகள் கூறுகிறார்கள், குளிர்ந்த வாடை காற்று வருகின்றபடியால் இங்கு ஏதோ ஒரு நீரோடை ஏதாவது ஒன்று இருக்கும் என்று நினைத்து அவர்கள் அந்த பக்கம் செல்கிறார்கள். துஷ்யந்த மன்னன் அங்கே செல்கின்ற பொழுது ஒரு ஆச்சிரமம் ஒன்று காணப்படுகின்றது. உண்மையில் அது கண்ணுவ மகரிஷியினுடைய ஆச்சிரமமாக இருக்கிறது. ஆச்சிரமத்துக்கு சென்ற துஷ்யந்த மன்னனுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது. அங்கே அழகே வடிவான உருவச் சிலை ஒன்று தனது தோழிகளுடன் அங்கே இருக்கின்ற பூங்காவிலே இருக்கின்ற அந்த அவர்களால் வளர்க்கப்படுகின்ற அந்த செடி கொடிகளுக்கு நீரூற்றிய வண்ணம் இருக்கின்றது. அந்த அழகு சிலையை கண்ட துஷ்யந்த மன்னனுடைய மனம் பறிபோய் விடுகின்றது. ஆகவே அந்த பெண் யாராக இருக்கும், ஆச்சிரமத்திலே வளர்கின்ற பெண்ணாக இருந்தால் அவளை தான் திருமணம் செய்ய முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆதலால் அவனுடைய மனம் படபடக்கின்றது, குறுகுறுக்கின்றது. மனதுக்குள் 1000 தர்க்கங்கள் புரிந்து கொள்கின்றது, இவள் யாராக இருக்கும். அங்கே 2 தோழிகள் அவளுக்கு அவளோடு இருக்கின்றார்கள். அனுசூயை, பிரியம்பதை என்று நாங்கள் இந்த நாடகத்தினூடாக ஆறுகின்றோம். அந்த தோழிகளிடம் அவர் அந்த பெண்ணை பற்றி வினாவுகிறார், இவள் யார், இவளுடைய பிறப்பு எப்படிப்பட்டது. அப்பொழுதுதான் சகுந்தலனுடைய பிறப்பு பற்றி அவர்கள் விலாவாரியாக விரித்து கூறுகிறார்கள். விஸ்வாமித்திர முனிவர் ஒரு முறை அகோர தவம் புரிகின்ற பொழுது அந்த தவத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாத தேவர்கள் அங்கே சென்று முறையிடுகின்றார்கள் சிவனிடம். அந்த துன்பத்திலிருந்து தங்களை நீக்குமாறு அந்த அக்கினியினுடைய வெப்பத்தை தாங்க முடியாத அந்த தேவர்களின் முறைப்பாட்டை ஏற்று
ரம்பை ஊர்வசி மேனகை என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்ணுலக பெண்களில் அங்கே மேனகையை என்ன செய்கின்றார், அனுப்பிவிடுகின்றார் விஸ்வாமித்திரனுடைய தவத்தை குழப்புவதற்காக. விஸ்வாமித்திர முனிவருடைய தவத்தை குழப்பிய மேனகையோடு கூடிய விஸ்வாமித்திர முனிவருக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த பிள்ளை. இந்த பிள்ளையை காட்டிலே விட்டுவிட்டு செல்கின்றார்கள். அப்போது கண்ணும மகரிஷி என்ன செய்கின்றார், அந்த காட்டின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு அழும் குழந்தையினுடைய சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தத்தை கேட்ட கண்ணும மகரிஷி ஓடி சென்று பார்க்கிறார். அழகான ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையை பார்க்கின்றார். அந்த குழந்தைக்கு மேலே எந்த ஒரு ஒளியினுடைய அந்த வெப்பத்தின் தாக்கமும் இல்லாமல் அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகின்றது. அண்ணாந்து பார்க்கின்றார். சகுந்தலை பட்சிகள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கின்றன, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதை கண்ணுற்ற கண்ணுவர் அந்த பிள்ளைக்கு சகுந்தலை என்ற பெயரை வைக்கின்றார். ஆகவே இந்த கண்ணும முனிவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைதான் இந்த சகுந்தலை என்பதை கேள்வியுற்ற துஷ்யந்த மன்னனுடைய மனதிலே 1000 ஆசைகள் வளர்கின்றது. அவளை தன் துணையாளாக்கிவிட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அப்பொழுது இருவரும் கண்ணோடு கண் நோக்கி இருவருக்கும் இடையிலே அந்த காதல் இடம்பெறுகின்றது. இருவரும் கண்ணோடு கண் நோக்குகின்றார்கள். இருவருக்கும் இடையிலே காதல் மலர்கின்றது. ஆனால் நான் உன்னை அடைவேன், அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை யார், துஷ்யந்த மன்னன் சொல்லுகின்றார். அப்பொழுது பேதை மனம் கொண்ட சகுந்தலை அவள் மறுதளிக்கின்றாள். முதலிலே தன்னுடைய தந்தைக்கு தெரியாமல் தான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றாள். அப்பொழுது ஆண்களிடமே இருக்கின்ற கெட்டித்தனம் உங்களுக்கு தெரியும். 1000 வார்த்தைகள் சொல்லி ஒரு பெண்ணை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். அதே போல அந்த சகுந்தலையையும் இந்த துஷ்யந்த மன்னர் என்ன செய்கின்றார் என்றால், உலகிலே 8 வகையான திருமணங்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு வகையான திருமணம் காந்தர்ப மணம். அந்த மணம் நாம் முடிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். என்னை நீ மணம் முடிப்பதன் ஊடாக அங்கே பெற்றெடுக்கப் போகின்ற குழந்தை என்னுடைய நாட்டிலே அரசாட்சி புரியும் என்று அவள் ஒப்பந்தம் கொடுக்கின்றான். ஆகவே கொடுப்பாரும் என பெறுவோரும் இன்றி தாம் இருவரும் மனமொத்து புரிகின்ற மனமே அந்த காந்தர்ப மனம். காந்தர்ப மனத்திற்கு சம்மதித்த சகுந்தலை உடன்படுகின்றாள். உடன்பட்டு அவள் தன்னை துஷ்யந்தனுக்கு கொடுத்து விடுகின்றாள். இது மகாபாரத கதை வடிவாக கேட்க வேண்டும். காளிதாசனுடைய அபிஞான சாகுந்தலம் நாடகத்திலே அது வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு சென்ற துஷ்யந்த மன்னன் வேலை நிமித்தம் அங்கு சென்று, மன்னனுக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆகவே வேலை நிமித்தம் சகுந்தலையை மறந்து விடுகின்றார். அப்போ இவளுடைய வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை பிறந்து 12 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த குழந்தைக்கு பரதன் என பெயர் வைத்து அவள் வளர்க்கின்றாள். வளர்ந்த குழந்தை தன்னுடைய அப்பா யார் என்று கேட்கின்றது. அப்பொழுது கண்ணும மகரிஷி சொல்லுகின்றார், குழந்தாய் இனியும் காலம் தாழ்த்துதல் ஆகாது. நீ அத்தினாபுரம் சென்று அங்கே உனது கணவனை அடைந்து கொள்வாய் என்று. இப்பொழுது என்ன செய்கின்றால், பிரிய மனமில்லாத சகுந்தலை தந்தை தனது உற்றம் அந்த உறவினர்களை எல்லாம் விட்டு பிரிந்து அத்தினாபுரம் செல்லுகின்றாள். அத்தினாபுரம் சென்று அங்கே மன்னனுடைய வாயிலே நிற்கின்றாள். வாயில் காவலர்கள் கூறுகின்றார்கள், உங்களை சந்திப்பதற்காக யாரோ வந்திருக்கிறார்கள் என்று. வந்திருப்பது சகுந்தலை தான் என்று அங்கே துஷ்யந்த மன்னனுக்கு நன்றாக தெரிகின்றது. ஒரு பெண் வந்து இது உன்னுடைய பிள்ளை என்று சொன்னால் இந்த அரச சபையிலே இருப்பவர்கள் என்னுடைய ஆட்சியை பற்றி என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்த அந்த துஷ்யந்த மன்னன் அவளை தெரியாதென்று கூறுவதற்கு முற்படுகின்றார். இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. சகுந்தலை உள்ளே வருகின்றாள். தான் யார் என்பதை சொல்லுகின்றாள். மன்னன் சிரிக்கின்றான். சபாஸ், எவ்வாறான பொய்களை உரைக்கின்றாய். அதாவது பெண்கள் தாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான பொய்களை கூட உரைப்பார்கள். முழு பூசணிக்காயை சோற்றில் புதைப்பார்கள் என்று நான் கேள்வியுற்றிருக்கின்றேன். ஆனால் நீ ஜானையையே சுழகால் மறைக்கின்ற கதையாயிருக்கின்றது என்று அந்த துஷ்யந்த மன்னன் பேசுகின்றான். அப்பொழுது கோபமுற்ற சகுந்தலை என்ன செய்கின்றாள், அவள் ஏசி விடுகின்றாள். குடிமக்கள் ஒரு பிழை செய்தால் அதை தட்டி கேட்பதற்கு அரசன் இருப்பான். இங்கு அரசனே பிழை செய்தால் அந்த அரசனை யார் தட்டி கேட்பார்கள்
என்று கண்ணீர் வடிக்கிறார். அப்பொழுதுதான் இங்கே ஒரு திருப்பு முறை ஒன்று ஏற்படுகின்றது. இந்த நாவல் ஆசிரியர்களும் சரி, நாடக ஆசிரியர்களும் சரி, கதையோட்டத்திலே பல்வேறு திருப்பு முறைகளை கொண்டு வருவார்கள். ஆரம்பத்திலே காந்தர்வ மனம் புரிகின்ற பொழுது துஷ்யந்த மன்னனும் சகுந்தலையும் இருவரை சாட்சியாக வைத்து திருமணம் முடித்தார்கள். அதாவது ஒன்று பூமித்தாய், இரண்டாவது ஆகாயவாணி. இப்பொழுது கோபமுற்று வெளியேற நினைக்கின்றால் சகுந்தலை. அப்பொழுது ஒரு அசரீதி கேட்கின்றது ஆகாயவாணியிடமிருந்து, நில், இவர்களுடைய திருமணத்திற்கு நானே சாட்சியாக இருந்தேன் என்று ஆகாயவாணி தனது சாட்சியை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இப்போ சாட்சி இல்லாது செய்த திருமணமாக இருந்தால் மக்கள் தன்னை என்ன நினைப்பார்கள் என்ற ஐயத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக இந்த மன்னன் என்ன செய்கின்றான், அதை அந்த உண்மையை மறைத்து விடுகிறான். உண்மையில் இப்பொழுது ஆகாயவாணியினுடைய சாட்சி கிடைத்து விட்டது. மக்கள் சந்தோஷமடைகின்றார்கள். ஈழனமாக சகுந்தலையை பார்த்த மக்கள் எல்லாம் இப்பொழுது அவரை கையெடுத்து வணங்குகின்ற அளவிற்கு அங்கு மாற்றங்கள் நிகழ்கின்றது. இந்த சாட்சிக்கு பிறகு சகுந்தலை தனது மகனுடன், தனது கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்ததாக மகாபாரதத்திலே கதை சொல்லப்படுகின்றது. இந்த கதையை மகாகவி காளிதாசர் என்ன செய்கின்றார், அபிஞான சாகுந்தலம் என்ற பெயரை இட்டு அதற்கு நாடகமாக மாற்றுகின்றார். அப்போ இதில் பாருங்கள், இந்த கதையிலேயே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி இருக்குது, அபிஞான சாகுந்தல நாடகத்தினுடைய மூல கதை எங்கிருந்து பெறப்பட்டது? விடை, மகாபாரதத்தில் இருந்து. இதே போன்ற பல கேள்விகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். காமன் கூத்தினுடைய மூலக்கதை எங்கிருந்து பெறப்பட்டது? அது பாருங்கள், சூரன் போர் அதுகளோட தொடர்புடையது, அப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம். கந்த புராணத்தோடு தொடர்புடையது. அதே போல் பொன்னர் சங்கர் கூத்து, அது எந்த கதையோடு தொடர்புடையது என்று ஒரு வினா உங்களுக்கு வருகின்றது. அது பொன்னர் சங்கர் பாருங்கள், மகாபாரத கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு சடங்குகளாக இருக்கலாம், ஒவ்வொரு கூத்தாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், மூலக்கதை எங்கிருந்து பெறப்பட்டது, மூல நாடக ஆசிரியர் யார் என்று கூட சூட்சகமாக கேட்பார்கள். உதாரணமாக பாருங்கள், இந்த நாங்கள் சமஸ்கிருத நாடக வரலாற்றிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற நாடக ஆசிரியர்களில் ஒருவர் ஸ்ரீகர்ஷனுடைய ரத்னாவளி என்ற நாடகத்தை தான், எங்களுடைய ஈழத்தினுடைய யதார்த்த நாடகத்தின் தந்தையாக விளங்குகின்ற பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்கள் மாணிக்க மாலை என்ற பெயரிலே தழுவலாக்கம் செய்திருக்கின்றார். அப்போ அதை வைத்துக்கொண்டு கேட்பார்கள், பேராசிரியர் கணபதி பிள்ளையினுடைய மாணிக்க மாலை நாடகத்தினுடைய மூல மொழி எது என்று. நாங்கள் ஓடிப்போய் தமிழ் என்று கூறிவிடுவோம். ஏன், தமிழில் தான் இருக்குது மாணிக்க மாலை என்று. ஆனால் மாணிக்க மாலை நாடகத்தினுடைய மூலமொழி ரத்னாவளி, ரத்னாவளி நாடகம் எதில் எழுதப்பட்டிருக்கும், வடமொழியிலே அல்லது சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்ற விடைதான் வடமொழி என்பது சரியாக இருக்கும். ஆகவே மிக கவனமாக இருக்கணும், என மிக கவனமாக இருக்க வேணும். அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய மூலக்கதை எங்கிருந்து பெறப்பட்டது என்றால் அது மகாபாரதத்திலிருந்து. பாருங்க பிள்ளைகள், காளிதாசருடைய அபிஞான சாகுந்தலம் என்ற அந்த பெயரை வைத்துக்கொண்டே ஒரு முறை பகுதி ஒன்றுக்கு கேள்வி போட்டார்கள். மகாகவி காளிதாசர் தன்னுடைய நாடகத்துக்கு இட்ட பெயர் அபிஞான சாகுந்தலம், அபிஞான சாகுந்தலம், அபிஞான சாகுந்தலை, அபிஞான சாகுந்தலை, அபிஞான சாகுந்தலா, ஐந்து விடைகள் வந்தது. பிள்ளைகள் குழம்பி விடுவார்கள், யார் புத்தகத்திலே அந்த பெயரை அந்த அளவுக்கு பாடமாக்கியிருப்பார்கள், நினைவிருக்கணும். ஆகவே அபிஞான சாகுந்தலம் என்ற விடை சரியாக இருக்கும், அபிஞான சாகுந்தலம். இதே போல அபிஞான சாகுந்தலம் நாடகத்தை மொழிபெயர்ப்பு செய்யாதவர் என்ற ஒரு கேள்வி வந்தது. மரமேலை அடிகள், சுத்தானந்த பாரதி என உங்களுக்கு தெரியும், அப்படியானவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்யாதவர் யார் என்ற ஒரு வினாவி இருந்தார்கள். அதே போல இறுதி பரீட்சைக்கல்ல தொண்டமனாறு வெளிக்கல நிலையை நடத்துகின்ற அந்த பரீட்சையிலே கேட்டிருந்தார்கள், அபிஞான சாகுந்தலம் நாடகத்திலே இந்த அபிஞான என்பதன் அர்த்தம் என்ன என்று. எவ்வளவோ பரப்பில் கேள்விகள் இருக்கத்தக்கன எங்களுக்கு மூளை முடுக்குகளில் இருக்கின்ற ஒரு சிறிய விஷயத்தை பெரிதாக்கி விடுவார்கள். அடிக்கடி என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விடயம், தெரிந்த கேள்வி பிள்ளைகள், தெரியாத விடை. உண்மை, அபிஞான சாகுந்தலம் என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்போம், அபிஞான என்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்டிருந்தார்கள். அபிஞான என்பதன் அர்த்தம்
நினைவுக்கு வந்த அபிஞான என்பது ஒரு வடமொழிச்சொல், நினைவுக்கு வந்த சகுந்தலை. ஆகவே நாங்கள் வெளியப்பரப்புக்கு செல்கிறோம். இந்த கதை மகாகவி காளிதாசர் என்ன செய்கின்றார், அங்கே மகாபாரத கதையின்படி துஷ்யந்த மன்னன் பல்லாயிரக்கணக்கான படைகளோடு செல்கின்றான். இங்கே உற்ற தோழனாக இருக்கின்ற, நகைச்சுவை பாத்திரமாக இருக்கின்ற விதூஷகனோடு கூட சில மந்திரிகளோடு என்ன செய்கின்றான், வேட்டைக்கு செல்கின்றான். இங்கேதான் காளிதாசரை பாருங்கள், விதூஷகனை உயரிய இடத்திலே வைத்திருக்கின்றார். அரசனுடைய நண்பனாக, அரசனுடைய நண்பனாக செல்லுகின்ற பொழுது, அங்கே வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு மான் வருகின்றது. அந்த மானை எய்வதற்காக, அம்பெய்வதற்காக அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய நாணை ஏற்றுகின்றார். தன்னுடைய நாணை ஏற்றுகின்ற பொழுது அங்கே ஒரு குரல் கேட்கின்றது, ஓ மன்னனே, நீ ஏற்றிய நாணை கீழே இறக்கு, இது ஆச்சிரமமான், எய்தற்கு ஆகாது. அப்போ அந்த சத்தம் கேட்ட திசையை பார்க்கிறால் அங்கே முனிவர்கள் இருக்கின்றார்கள். முனிவர்கள் கூறுவதை பார்த்து துஷ்யந்த மன்னனும் என்ன செய்கின்றார், அதை இறக்கி விடுகின்றார். அப்பொழுது அந்த முனிவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை உதிர்க்கின்றார்கள், மன்னருக்குரிய மாட்சிமை பெற்றாய். ஆனால் இந்த மன்னனுக்கு என்ன பிரச்சனை, தனது ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆண் பிள்ளை இதுவரை இல்லை. அந்த காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ராஜ்யத்தை ஆளுகின்ற ஆண் பிள்ளை கிடைக்கும் வரை மன்னர்கள் என்ன செய்வார்கள், திருமணம் முடித்து கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே அவருக்கு திருமணமாகிவிட்டது. சகுந்தலை இரண்டாவது மனைவி, விளங்கிக் கொள்ளணும், சகுந்தலையைத்தான் முதலாவதாக காதலித்தவர் அல்ல. ஆகவே அவர் இந்த முனிவர்கள் சொல்லுகின்றார்கள், சக்கரவர்த்தி அரசாட்சிக்குரிய ஆண் மகவு ஒன்றை பெற்றெடுப்பாயாக என்று ஆசீர்வதிக்கின்றார்கள். அப்பொழுது துஷ்யந்த மன்னனும் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அப்பொழுது கேட்கின்றான், அருகிலே எங்காவது நீரோடை இருக்கின்றதா என்று. அப்பொழுது அந்த முனிவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய கண்ணும மகரசனுடைய ஆச்சிரமம் அருகிலே இருக்கின்றது, அங்கு சென்று நீங்கள் அங்கே உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும் என்று. ஆகவே துஷ்யந்த மன்னன் அலாய்க்காக என்ன செய்கின்றான், விதுசகனை நைஸாக கலட்டி விட்டுவிட்டு தான் தனியே செல்லுகின்றான். இது எங்களிடத்திலே நடக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு விளங்கும். முக்கியமான காரியங்களுக்கு மட்டும் தனியே போவார்கள், எங்கே மாட்டி வர்றேன்டா, எங்களை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகுனாங்க. இங்கே என்ன செய்கின்றார் துஷ்யந்த மன்னன், அந்த கண்ணுவ மகரிஷனுடைய ஆச்சிரமத்திலே போகின்றார். போய் அங்கே பார்க்கின்றார் அழகிய இளம் பெண்கள், அதிலே ஒருவன் அழகே உருவான சிலையாக நிற்கின்றது. மறைந்திருந்து என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்றார். அங்கே மூன்று பெண்கள் இடுப்பிலே குடம் தாங்கி அங்கே இருக்கின்ற செடிகளுக்கெல்லாம் நீர் வாக்கின்றார்கள். அப்பொழுது காளிதாசர் ஒரு கவிச்சிறப்பால் அந்த கொடி செடிகளுக்கும் சகுந்தலைக்கும் இருக்கின்ற அந்த உறவை வர்ணிக்கின்றார். ஏடி அனுசுயா, இந்த மல்லிகை செடியை பார்த்தாயா, அந்த மல்லிகை செடியை நான் எவ்வளவு காதலிக்கின்றேன் என்று தெரிந்தும் அந்த மல்லிகை செடி அந்த தேமாமரத்தின் மீது எவ்வளவு காதல் கொண்டுள்ளது பார்த்தாயா என்று கேட்கின்றார். உண்மையில் சாதாரணமாக பார்த்துக்கலண்டா பிள்ளைகள், அந்த தேமாமரத்தில் போய் மல்லிகை செடிக்கு சுத்தி இருக்குது, எங்கட கண்ணுக்கு பார்த்தா சுத்தி இருக்குது. காளிதாசனுக்கு அவ்வளவு கவிச்சிறப்பு, அந்த மல்லிகை செடி மீது அவள் விருப்பம் கொண்டு நாள்தோறும் நீரூற்றுகின்றாள். ஆனால் அந்த மல்லிகை செடி யாரோடு பிணைந்துள்ளது, அந்த தேமாமரத்தோடு என்று வர்ணிக்கின்றார். உங்களுக்கு தெரியும் அழகான அந்த வர்ணனை, அவர் சகுந்தலையை கூட ஒவ்வொரு அங்கம் அங்கமாக அவர் வர்ணித்திருக்கின்றார். அந்த நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பார்த்தா தெரியும். அப்பொழுது நீரூற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு கரிய வண்டு அந்த சகுந்தலையை துரத்துகின்றது. சகுந்தலை அதால் அச்சமடைகின்றாள். அங்கேதான் பார்ப்போருக்கு பயானகம, அவள் அச்சமடைகின்ற பொழுது பயானகம என்ற ரசம் தோன்றும். நாங்கள் ஏற்கனவே படித்த ரச கோட்பாட்டை இங்கே நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கணும் பிள்ளைகள். இவர் ஒளிந்திருந்து பார்க்கின்றார், அங்கே அவள் என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறாள். கத்துகின்ற பொழுது துஷ்யந்தன் நினைக்கின்றார், யாரோ துன்பப்படுத்துகிறார்கள். அப்பொழுது கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனுசுயை பிரியம்பதை, உன்னை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த அத்தினாபுர இளவரசன், அந்த மன்னன், அந்த துஷ்யந்த மன்னன் அல்லவா வர வேண்டும் என்று. வந்திருப்பது யாரென்று கூட தெரியாமல் அவர்கள் அங்கே கதைத்து கொண்டிருக்கிறார்கள்.
மீண்டும் சகுந்தலையை அந்த கரிய வண்டு துரத்துகின்றது. மகாபாரத கதையிலே இந்த கரிய வண்டுக்குரிய கதை இல்லை. ஆனால் காளிதாசர் கதையினுடைய நகர்வு கருதி அந்த கரிய வண்டை என்ன செய்கின்றார், அங்கே செலுத்தி விடுகின்றார். அது பறக்கிறது. சகுந்தலையை என்ன செய்கின்றது, துன்புறுத்துகிறது. சகுந்தலை காப்பாற்றுங்கள் என்று கத்திய வேளை இதுதான் சாட்டென்று நினைத்து துஷ்யந்த மன்னன் அங்கே ஆஜராகி விடுகின்றான். ஆச்சிரமத்துக்குள்ளே அவர் சென்று விடுகின்றார். யார் அங்கே, யார் அந்த பெண்ணை கலைத்தது, யார் அங்கே என்று பார்க்கின்ற பொழுது அங்கே எவரும் இல்லை. அனுசுயையும் பிரியம்மதையும் சொல்லுகின்றார்கள், அங்கே எமது அழகிய சகுந்தலையை ஒரு கரிய வண்டு துரத்தியது, அதனால் தான் அச்சமடைந்து அவள் கத்தினாள் என்று சொல்லுகின்ற பொழுது துஷ்யந்தன் நிலைமையை சுதாகரித்து கொண்டு அங்கே இருக்கின்ற மணலடியிலே அந்த அவர்கள் ஆச்சிரமத்துக்கு செல்லுகின்ற பெரியவர்களை, அதாவது முனிவர்கள், அந்த அரசர்களை என்ன செய்வார்கள் என்றால் பாதம் கழுவி பணிவிடை செய்து பழமுன்ன கொடுப்பது ஒரு வழக்கம். அந்த பணிவிடைகளை செய்ய வேண்டுமே, அந்த மனநிலையில் இருந்து நாம் பேசுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யார் என்று கேட்கின்றார்கள். ஒரு ஆச்சிரமத்துக்கு இவர் சென்றிருக்கிறார், அரசர்களுடைய முனிவர் என்று இவர் தன்னை பொய்யாக கூறி தான் அத்தினாபுர மன்னன் என்பதை மறைத்து விடுகின்றார் இந்த துஷ்யந்த மன்னன். துஷ்யந்த மன்னனும் சாதாரணமானவர் இல்லை, வீரம் அழகு எல்லாம் நிரம்பிய ஒரு அழகான மனிதன். அதை பார்க்கின்ற சகுந்தலையினுடைய மனமும் பறிபோய் விடுகின்றது. சகுந்தலையை கண்ட துஷ்யந்த மன்னனுடைய மனமும் பறிபோய் விடுகின்றது. அதனால் தான் பாருங்கள், ஒளிந்திருந்து பார்க்க வண்டு கலைக்க முதல் ஒளிந்திருந்து பார்த்த துஷ்யந்த மன்னன் மனதுக்குள் கூறிக்கொள்ளுகின்றார், ஆகா இவள் ஒரு தேவ கன்னிகையாண்டு. நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும், ஆகா தேவ கன்னிகையா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் இந்த நாடகத்தினுடைய பிராரம்பம் என்று சொல்லப்படுகின்றது. ஆரம்பம், மனதுக்குள் ஆசை வந்துவிட்டால் அந்த ஆசையை மன்னர் நிறைவேற்றிக் கொள்வார், அந்த நிறைவேற்றுவதனூடாக ஏதோ ஒன்று விளைய இருக்கின்றது என்பதை சொல்வதுதான் நாடகம். இப்பொழுது மகாபாரத கதையிலே இடம்பெற்றது போல இங்கேயும் நாடகத்திலே சகுந்தலனுடைய பிறப்பு பற்றி வினாவுகின்றார். அதே ஐயம் இந்த நாடகத்திலும் காட்டப்படுகின்றது. அப்போ அனுசுயையும் பிரியம்பதையும் நான் ஏலவே கூறிய விசுவாமித்திர முனிவர் மேனகைக்கு பிறந்த கதையினை அங்கே என்ன செய்கின்றார்கள், கூறிவிடுகின்றார்கள். இங்கே ஒவ்வொரு பாத்திரங்களாக சொல்லிக்கொண்டு வருகின்றனர். மிக கவனமாக கேட்க வேண்டும். கூறிய பிறகு இருவரும் கடைக்கண் நோக்குகின்றார்கள். அதாவது துஷ்யந்த மன்னன் பார்க்கின்ற பொழுது சகுந்தலை பார்க்க மாட்டாள், எங்களுடைய பெண்கள்கிட்ட இருக்கின்ற இயல்பான குணம்பிள்ளைகள். துஷ்யந்த மன்னன் பார்க்காத பொழுது அவள் பார்க்கின்றாள். அப்பொழுது இவள் என்ன செய்கின்றாள், நாழிகை ஆகின்றது, நான் செல்லப் போகின்றேன் என்று பொய்யாக கூறுகின்றாள். இருப்பினும் அனுசுயை என்ன சொல்லுகின்றாள், அங்கே பாக்கியாக ஊற்ற வேண்டிய நீரினுடைய எண்ணிக்கை, குடத்தினாலே ஊற்ற வேண்டிய, உனக்கு ஊற்ற, நீ ஊற்ற வேண்டிய குடங்களின் எண்ணிக்கை இருக்கின்றது, அதை ஊற்றி விட்டு செல். அங்கே சகுந்தலனுடைய கை, அழகிய வெண்மையான கை, நீரூற்றி சிவந்து போயிருக்கின்றது. அப்பொழுது துஷ்யந்த மன்னன் தென்பக்கம் சாய்ப்பதற்காக சொல்லுகின்றார், அவள் ஊற்ற வேண்டிய பாக்கிக்காக நீங்கள் ஊற்றி விடுங்களேன், நான் இந்த கனையாளியை உங்களுக்கு தந்து விடுகின்றேன். நான் நினைக்கிறேன் கன கனையாளி கொண்டு செல்வார் போடக்கு துஷ்யந்த மன்னன் போகிற போகிற இடங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஆகவே பிள்ளைகள் பாருங்க, கதையின்படி என்ன நடக்கின்றது, அவர் கனையாளி தருவேன் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இந்த கனையாளியைத்தான் அவர் பின்னுக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு நகைச்சுவையாக சொன்ன விடயம், இலக்கியத்தை கிண்டலடிப்பதல்ல, கவனிக்க வேண்டும். ஆகவே துஷ்யந்த மன்னன் கூறிய அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த தோழிகள் கூறுகின்றார்கள், ஏடி சகுந்தலா, இங்கே வந்திருப்பவர் உனக்காக அந்த கனையாளியை தருகின்றார் என்கிறாரே, நீ அவரை விடுத்து அங்கே ஆச்சிரமம் செல்ல காத்திருக்கின்றாயே, இது எவ்வளவு நல்லதல்ல, வந்திருப்பவருக்கு நாங்கள் பணிவிடை கூட செய்யவில்லை என்றவுடன் சகுந்தலை பொய்க்கோபம் கொள்கிறார். இதை நான் கௌதமி அம்மையுடன் கூறாமல் இருக்கின்றேனா இல்லையா என்று பார். கௌதமி அம்மையார் அவளுடைய வளர்ப்பு தாய். கௌதமி அம்மையுடன் கூறாமல் இருக்கின்றேனா இல்லை, உன்னை நான் பிறகு வச்சுக்கொள்கிறேன் என்று சொல்கின்றார். அது ஒரு பொய்க்கோபம் பிள்ளைகள், காதலால் எழுந்த பொய்க்கோபம். அதில் நிற்காமல் அவள் செல்வதற்கு ஆயத்தமாகின்றாள். இப்பொழுது நாழிகை ஆகின்றது. மன்னன் என்ன செய்கின்றான், விடை பெற்று செல்கின்றான் அவர்களிடமிருந்து. மன்னனுக்கு சகுந்தலையை கண்ட நாள் முதல் அந்த மனம் என்ன செய்தது, பறிபோயிட்டது. சேம் டு யூ, சகுந்தலைக்கும் தான், ஆனால் அது தெரியாது.
மன்னன் என்ன செய்கின்றான், தான் கண்ட விஷயத்தை பேசிய விடயத்தை மனதில் பதிந்த விடயங்களை எல்லாம் இங்கே கூடாரம் அமைத்திருக்கின்ற அந்த விதூஷகனிடம், அவனோடு வேட்டையாட வந்த விதூஷகனிடம் என்ன செய்கின்றான், ஒவ்வொன்றாக வர்ணிக்கிறான். இப்படி ஒரு பெண்ணை கண்டேன், அழகிய உருவான சிலை, அடைந்தால் அவளை அலைய வேண்டும், அவ்வாறான வார்த்தைகளை வர்ணிக்கின்றான். விதுசகனம் ஒன்று விடாமல் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை உருவாகின்றது. அத்தினாபுரத்திலே இருந்து ஒரு ஓலை வந்திருக்கிறது. அதாவது யாக கடன்களை நிறைவேற்றுவதற்காக துஷ்யந்த மன்னனை அழைத்து வரும்படி. இப்பொழுது துஷ்யந்த மன்னனுடைய பயணத்தில், அதாவது நாடகத் தலைவனுடைய பயணத்திலே ஒரு தடை ஏற்படுகின்றது. பாருங்கள், இந்த தடையை உடைக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், என்ன காரிய என்ன அவத்தைகள், அர்த்த பிரகிருதிகள் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். அங்கே அர்த்த பிரகிருதிகளில் பிஜ பிந்து பதகா பிரகரி கார்ஜ என்று பார்த்திருக்கிறோம். அதில் இரண்டாவது பிந்து. இப்பொழுது தடை உடைக்க ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும். துஷ்யந்த மன்னன் என்ன செய்கின்றான், யோசிக்கின்றான். யோசித்து விட்டு சொல்லுகின்றான், ஓ விதுஷகா, என் அன்னை உன்னையும் என்னை போல்தான் பார்க்கின்றாள். ஆதலால் என் தம்பியாக நீ அந்த யாகக்கடனுக்கு சென்று வாண்டு. இவருக்கு சரியான புழுகம். சொல்லுகிறார், உன் தம்பியாகில் நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் செல்கின்றார். செல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், அந்த பெண்ணை பற்றி கூறினேனே அது எல்லாம் பொய், நான் சும்மா தமாஷாக கூறினேன். என்ன, துஷ்யந்த மன்னனுக்கு மனதிலே ஒரு பயம், இவன் சென்று அதை தன் தாயிடம் கூறிவிடுவான் என்று. அதனால் அவன் மறந்து விடுவான். இது காளிதாசர் செய்த முன்னேற்பாடு. ஏனெனில் இந்த பெண்ணை பற்றி விலாவாரியாக கூறியிருந்தால் அவள் அத்தினாபுரம் செல்லுகின்ற பொழுது வந்திருப்பது அந்த பெண் தான் என்று இந்த விதுஷகன் கூறாமல் இருப்பதற்காக காளிதாசர் செய்த முன்னேற்பாடாக இருக்கின்றது. இப்பொழுது என்ன செய்கின்றான் துஷ்யந்த மன்னன், ஒரு பிந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்கின்றான். தடை உடைப்பதற்காக எடுக்கின்றான் முயற்சி, அதாவது பிரயத்தனம் ஒன்று எடுக்கின்றான். அங்கே விதுஷகனை அத்தினாபுரத்துக்கு அனுப்பிவிட்டு, எவ்வாறு இனி இந்த ஆச்சிரமத்துக்கு செல்லலாம், உங்களுக்கும் பல அனுபவங்கள் இருக்கும், ஒரு தேவையானவர்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வகுப்புக்கு செல்லணும், அல்லது வீட்டுக்கு செல்லணும், அல்லது ரோட்டுக்கு செல்லணும். அதனால தானே நாங்கள் பல பேர் டியூஷன் விட்டு போகையக்குள்ளே ரோட்டு ரோட்டாக நின்று பார்த்து கொண்டு நிற்கிறோம். அதே போல தான் இப்போ துஷ்யந்த மன்னனுக்கும் ஒரு திருசந்தர்ப்பமான நிலை, என்னென்று போவது. அவ்வாறு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அங்கே மீண்டும் முனிவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஓ அரச முனிவரே, எமது ஜாகக்கடன்களை இந்த காட்டு விலங்குகள் மீண்டும் வந்து நாசம் செய்கின்றன, தயவு செய்து வந்து எங்களை காத்தருளுங்கள். எங்கேடா என்று இருந்த துஷ்யந்த மன்னனுக்கு நெஞ்சில பால் வாத்தது போல இருந்தது. துஷ்யந்த மன்னன் அவசரப்படாமலே, நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், அதை செய்வேன் என்று அவன் உத்தரவிடுகின்றான். துஷ்யந்த மன்னனுக்கு இது ஒரு சாட்டாக அமைந்து விடுகின்றது. இங்கே பிந்து சந்தர்ப்பம் உடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், சாரங்கன், சாரத்துவதன் என்ற முனிச்சிறுவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே நடந்து செல்கின்றார்கள். அப்பொழுது கையிலே ஒரு எண்ணெய் தாளியும் மயிர்பீலியும் கொண்டு அந்த அனுசூயையும் பிரியம்பதையும் செல்கின்ற பொழுது இந்த சாரங்கனம் சாரத்துவதன் கேட்பார்கள், அனுசூயை பிரியம்பதை எண்ணெயுடன் எங்கு செல்கிறீர்கள் என்று. அப்போது சொல்வார்கள், எம் அன்புக்கினிய தோழி சகுந்தலா வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள், அவள் உடலிலே எண்ணெய் பூசி சூட்டை தணிப்பதற்காக நாம் செல்கிறோம் என்று கூறிவிட்டு கொடி இடை வீட்டுக்கு செல்கிறார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது, காளிதாசருடைய நாடகங்களில் இந்த கொடியடை வீடெல்லாம் போட்டு அங்கே கட்டில் போட்டு சவுந்தலையை படுக்க வச்சு எண்ணெயெல்லாம் பூசியிருப்பினம் என்று. இது எல்லாம் வார்த்தைகளூடாக வர்ணிக்கப்படுகின்ற காட்சியமைப்புகள். ஒரு சில சில காட்சியமைப்புகளே அங்கு இடம்பெறும். அம்பு, வில்லு, பூக்கூடை என்ன அப்படியானதான் இருக்கும். அப்போ கொடியடை வீடு என்பது அங்கே இருக்கின்ற ஒரு வர்ணனைக்குரிய காட்சியமைப்பு. ஆனால் நிகழ்வுகள் யாவும் இடம்பெறும், அதுக்குரிய இடங்களிலே இருந்து அவள் அதை செய்வார்கள். இப்பொழுது கொடியடை வீட்டிலே சகுந்தலை வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாள். உடல் மெலிந்து அவள் இருக்கின்றாள், உடல் மெலிந்து அவள் இருக்கிறாள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு. இப்பொழுது அனுசுயையும் பிரியம்பதையும் தமக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள். ஏடி அனுசுயா, பிரியம்பதை கூறுகிறார், நாங்கள் முனிச்சிறுவர் சிறுமிகள், காதலித்தவர்கள் அல்ல. இருப்பினும் இலக்கியங்கள் வாயிலாக நான் அதை அறிந்திருக்கிறேன்.
காதலுக்கு உள்ளானவர்கள் இப்படியான காம நோய்க்கு உள்ளாகுவார்கள் என்று. ஒருவேளை சகுந்தலையையும் அவ்வாறான நோய் பாதித்திருக்குமோ என்று அவள் வினவுகின்றாள். அப்போ சகுந்தலை தன்னுடைய மனதுக்குள்ளே நினைக்கின்றால், தன் மனதிலே இருக்கின்ற விடயத்தை இனியும் நான் மறைப்பேனாக இருந்தால் விபரீதமான விளைவுகள் நடந்துவிடும் என்பதற்காக சகுந்தலை என்ன செய்கின்றாள், சொல்லுகிறாள், அன்புக்கினிய தோழிகள், நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. நான் அந்த அரச முனிவரை கண்ட நான் முதல் என் மனத்தை அவரிடம் பறிகொடுத்து விட்டேன். எவ்வாறு நான் அவரை அடைவேன் என்று நான் மிக வருத்தமாக இருக்கின்றேன். இப்போ இந்த ரெண்டு பேரும் ஐடியா பண்ணுகிறார்கள், எப்படி இந்த காதலை துஷ்யந்த மன்னனுக்கு தெரிவிப்பதென்று. கொண்டு வந்த எண்ணெயும் சரி, அது பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள், சகுந்தலா, நீ இந்த இலையிலே உன் காதலை எழுதி அதைத்தா அர்ச்சனை பொருட்களோடு கொண்டு சென்று நாம் கொடுத்து விடுவோம், அதை அவர் எடுத்து பார்ப்பார். பாருங்கள் பிள்ளைகள், அப்போ அந்த காலத்தில் இலையில் மதில்ல எழுதி, இப்போ இந்த கடிதமாக எழுதி, இப்போ எஸ்எம்எஸ் என்ன அதண்டு வந்து நிற்குது எங்களோட கையில். அப்போ சவுந்தலையும் என்ன செய்கின்றால், அந்த இலையிலே எழுதி தன் காதலை தெரிவிப்போம் என்று தெரிவிக்க நிற்கையில், அதை பற்றி பேசி கொண்டிருக்கையில், அங்கே கொடியடை வீட்டுக்குள் துஷ்யந்த மன்னன் பிரவேசமாகின்றான். துஷ்யந்த மன்னன் இவை எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் மனதிலே பால் வாத்தது போல் இருக்கின்றது. ஏன், நான் எதை நினைத்தேனோ அதையும் சகுந்தலை நினைத்திருக்கிறாள். ஆகவே தான் அடைவதற்கு எதை அடைவதற்கு அது சுலபமாக இருக்கும் என்று அவன் நம்புகிறான். ஆகவே உள்ளே சென்ற சகுந்தலை, அதாவது சகுந்தலை இருக்கின்றால், உள்ளே சென்ற துஷ்யந்த மன்னனை கண்ட சகுந்தலை வெட்கத்தால் நாணி தலை குனிகின்றாள். இப்பொழுது பாருங்கள், இதுக்குள்ளே இரண்டு தோழிகளிலே பிரியம்பதை என்ன செய்கின்றார் என்றால், இப்போ அவரே வந்துட்டார், அந்த அரச முனிவர் வந்துவிட்டார், இனி நமக்கே இந்த இடத்துல வேலை என்ற மாதிரி விட்டுட்டு போயிடணும், எங்களில் சிலதுகள் இருக்குதுகள் அப்படியே வே பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அனுசுயை என்ன செய்கின்றால், அந்த இடத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது பிரியம்பதை ஐடியா பண்ணுகிறாள், சொல்லுகிறாள், அதோ பார்த்தாயா அனுசுயை, அந்த மான் கன்று தன் தாயை பிரிந்து எவ்வளவு வருத்தம் அடைகின்றது, வா அந்த மான் கன்றை நாம் தேடி கொடுப்போம் என்று கண்ணால் சாடை காட்டுகிறாள். அப்பொழுது அனுசுயையையும் இழுத்து கொண்டு பிரியம்பதை அந்த கொடியடை வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். இவர்களுக்கு சந்தர்ப்பம் அமைத்து கொடுத்துவிட்டு இருவரும் தனிமை. இப்பொழுது அவர்களுடன் எழுந்து என்ன செய்கின்றால், சகுந்தலையும் நானும் வருகிறேன் என்று போக வழிக்கிடுகின்றாள். இது பெண்களிடம் இருக்கின்ற இயல்பான குணம் பிள்ளைகள். மனசுக்குள்ள ஆயிரம் விருப்பம் இருக்கும், வெளியால் காட்ட மாட்டோம். இப்போ எழுந்து இதுக்கு முதல் என்ன செய்தார், அந்த துஷ்யந்த மன்னனை நான் அடைய வேண்டும் அடைய வேண்டும், அதனால் தான் மெலிந்திருக்கிறேன் என்று சொன்ன சகுந்தலை, இப்பொழுது துஷ்யந்த அந்த அரச முனிவராக இருக்கின்ற துஷ்யந்த மன்னனை வந்து நிற்கின்றார், எழுந்து செல்கின்றார். அப்பொழுது துஷ்யந்த மன்னன் அவள் கையை பிடிக்கின்றார். அவள் நாணத்தால் கையை விடுங்கள் என்று உதறுகிறாள். அப்பொழுது இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றது. அவர் தனது உண்மையை சொல்லிவிடுகின்றார், நான் தான் அத்தினாபுரத்தினுடைய மன்னன், இந்த துஷ்யந்த மன்னன், உன்னை நான் அடைய நினைக்கின்றேன். என் மூத்த அரசியை எவ்வாறு நடத்துகிறேனோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன்னை நடத்துவேன். எமது திருமணத்தின் ஊடாக கிடைக்க இருக்கின்ற பிள்ளை என்னுடைய நாட்டை எனக்கு பிறகு ஆளும், அதனுடைய பெயர் பரதன் என்று வைப்பேன் என்று சொல்லுகின்றார். இத்தனை வார்த்தைகளை கேட்ட சகுந்தலை சும்மாவாயிருப்பாள், தன்னையே பறிகொடுத்து விடுகிறாள். பறிகொடுத்து விட்டவளுக்கு பரிசாக இப்பொழுது என்ன செய்கின்றார், கணையாளி, நான் முதலே சொன்ன கணையாளியை அவர் அணிந்து விடுகின்றார். அந்த கணையாளியிலேயே துஷ்யந்த மன்னனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், சகுந்தலா, நீ கவலை அடையாதே, இந்த கணையாளியில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற பெயர்களை நீ ஒவ்வொன்றாக உச்சரி, இந்த பெயர் முடிவடைவதற்குள் நான் உன்னை வந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லுகின்றார். என்று சொல்லி போட்டு வந்த வேலை முடிஞ்ச துஷ்யந்த மன்னன் என்ன செய்கின்றான், சென்று விடுகின்றான். அங்கே சகுந்தலை என்ன செய்கின்றாள், இப்பொழுது கவலை அடைகின்றாள். அப்பொழுதுதான் காளிதாசர் அழகான ஒரு கவிச்சிறப்பை வெளிப்படுத்துகின்றார். அது பிள்ளைகள் பாருங்க, தனிமொழி, தன்கூற்று, தனக்குள்ள சகுந்தலை கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம், தன்கூற்றாக, தனக்குள் தன்கூற்று, தனிமொழி அல்ல தன்கூற்று, வடிவாக பேசிக்கொள்கிறாள். கவனமாக கேளுங்கள். ஓ நெஞ்சமே, நின்னால் வேண்டப்பட்ட பொருள்,
நினக்கு எளிதில் கிடைத்த பொழுது நீ நாணத்தை விடுத்தாயில்லை. இப்பொழுது அதனை பிரிந்து துயரடைந்து பறிவடைவது ஏன்? ஓ, இன்பம் நுகர்வதற்காய் இடம் தந்த கொடிப்பந்தலே, மீண்டும் இன்பம் நுகர்வதற்காய் உன்னிடம் நான் வருவேன், இப்பொழுது நான் விடைபெற்று செல்கிறேன் என்று சொல்லுவார். அதாவது, உன்னால் வேண்டப்பட்ட பொருள் உனக்கு கிடைத்த பொழுது நீ நாணத்தை விடுத்தாயில்லை, நீ வெட்கப்பட்டாய், கூச்சப்பட்டாய். பார், இப்ப அந்த பொருள் உன்னை விட்டு சென்று விட்டது. தரக்கூடியதை எல்லாம் தந்துவிட்டு அந்த பொருள் சென்று விட்டது. அந்த பொருளுக்காக, அந்த பொருள் யார்? துஷ்யந்த மன்னனுக்காக நீ பிரிவடைந்து பறிவடைதல் ஏன் என்று கேட்கின்றது. பாருங்க, துஷ்யந்த மன்னன் வந்த பொழுது சீ போங்கள் என்று சொல்லி ஓடி சென்ற அந்த சகுந்தலையே சொல்லுகின்றால், இன்பம் நுகர்வதற்காய் இடம் தந்த கொடியடை வீடே, மீண்டும் இன்பம், மீண்டும் ஒரு முறையா? ஓ, மீண்டும் இன்பம் நுகர்வதற்காய் நான் உன்னிடம் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவள் செல்லுகின்றாள். இப்பொழுது அனுசூயைக்கும் பிரியமதைக்கும் பெரிய ஒரு பிரச்சனை. ஐயோ சகுந்தலை, இதெல்லாம் நடந்துட்டது. ஐயோ, கண்ணுப மகரிஷி கூட இல்லை, இது எல்லாம் அவருக்கு தெரிந்து விடுமோ என்று அவர்களுக்கு பெரிய கவலையாக இருக்கின்றது. தெரிந்துவிட்டால் கண்ணுப மகரிஷி நம்மை என்ன செய்து விடுவாரோ என்று அவர்களுக்கு பயமாக இருக்கின்றது. கண்ணுப மகரிஷி என்ன சாதாரண ஆளா? எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்கேனிங் மிஷின் மாதிரி அவருக்கு ஸ்கேனரில் தெரிகின்றது. என்னண்டு? ஞான கண்ணினால் பார்க்கின்றார். அங்கே சகுந்தலை துஷ்யந்த மன்னனோடு என்ன செய்கின்றால், திருமணம் முடித்து விட்டால் தம்மை அறியாது. வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை உதித்து விட்டது மறுநாளே அவருக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய ஸ்கேனர் மிஷின் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பிள்ளைகள் பாருங்க. இப்பத்தே ஊரில் இருக்கிற அம்மா அப்பாண்டா என்ன செய்வினும்? இதான் அங்கே தந்தைக்குரிய ஒரு பொறுப்பான கடமை. தன்னுடைய மகள் ஒரு உயரிய இடத்திலே திருமணம் முடித்திருக்கின்றாள். ஆம், அவள் ஒரு மகன் ஒன்றை பெற்றெடுக்கப் போகின்றாள் என்று ஆசீர்வதிக்கின்றாள். ஆனால் பாருங்க, எங்களோட ஊரில் என்ன நடக்கும்? இப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாது, பிள்ளையான காரியம்தான் என்றாலும் அது இலக்கியம். ஆனால் தன்னுடைய பிள்ளையை முதலிலே சந்தைக்கு அந்த செய்தியை பெற போகிறது அம்மா தான். ஐயோ ஐயோ ஐயோ, பாத்தியலே என்ன நடந்தது தெரியுமே, இவ்வளோ ஆரோடியோ போயிட்டு வந்துருக்கிறாள், ஐயோ என்ன வாழ்க்கை போட்டது என்று முதல்ல எடுத்து சொல்கிறதே எங்களுடைய அம்மா அப்பா தான். அதுக்கு பிறகுதான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இந்த தொலைக்காட்சி நியூஸ் மாதிரி பெறவும், எடியே கமலம் உனக்கு தெரியுமே இவாண்ட பிட்டைக்கு என்ன நடந்ததுண்டு. ஆ, அங்கே அடுப்பில் எல்லாம் எரியும், என்ன சட்டியில் கறி போயிடும், சனத்துக்கு கதை பெறவும். ஆகவே கண்ணுவ மகரிஷி பாருங்க பிள்ளைகள், ஒரு பொறுப்பான தந்தையாக அங்கே நடந்திருக்கின்றார். இப்பொழுது சாரங்கனும் சாரத்துவதனும் மிக வேகமாக பணிபுடைகள் செய்கின்ற பொழுது கேட்கின்றார்கள், இந்த சகுந்தலையும் அனுசுயையும் எதற்காக செல்கிறீர்கள்? அதாவது சகுந்தலைக்கு சீமந்தம் பண்ணுவதற்காக. ஓ, அவ்வளவு வேகமாக நடக்கின்றது பாருங்கள், எல்லாம் அறிந்து. ஆகவே இவர்களுக்கு மனசில் மகிழ்ச்சி, இனி கண்ணுவ மகரிஷியிடம் தாம் மாட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் நாடகத்தினுடைய திருப்பு முறை இங்கேதான் நடக்கப் போகின்றது. ஆச்சிரமத்திலே இப்பொழுது என்ன செய்கின்றால், சகுந்தலை மாத்திரம்தான் இருக்கின்றால், இவர்கள் வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றனர். தனது இடது கையை நாடியிலே வெற்று சகுந்தலை ஜோசித்த வண்ணம் இருக்கின்றால். எதை? நேற்று நடந்ததை பற்றி. நாங்களும் அப்படித்தான், புதிதாக ஒரு விடயம் நடந்துவிட்டால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கின்றது வளமை பிள்ளைகள். அதே பாவம் அந்த சகுந்தலையும் என்ன செய்கின்றால், அந்த மயக்கத்தால் அவள் என்ன செய்கின்றால், நேற்று நடந்த விடயங்களை பற்றி, தன்னுடைய துஷ்யந்த மன்னனை பற்றி, அவர் அணுகிய விடயங்களை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது, முனிவர்களுக்குள் மிகவும் பொல்லாத முனிவரான துருவாச முனிவர் அங்கே வந்து விடுகின்றார். துருவாச முனிவர் வந்ததை கூட கவனிக்காமல் இவள் என்ன செய்கின்றாள், மயக்கத்தில் இருந்து விடுகின்றாள். கவனம் பிள்ளைகள், மயக்கம் வந்து அப்படித்தான் உலகத்தில் எல்லாரையுமே மறந்து விடுவோம். சகுந்தலையும் பாவம். ஆகவே அங்கே வந்து துருவாச முனிவர் இவரை பார்க்கின்றார், கடும் கோபம் கொள்கின்றார், அடுத்த வீச்சுக்கே சாபத்தை போட்டு விட்டார். நீ எவன் நினைவில் அங்கே கல்லுண்ட மயக்கத்தால் உருவானது போல் எவன் நினைவில் இருக்கின்றாயோ அவனே உன்னை நினையாது ஒழிக என்று சொல்லிவிட்டு படாரென்றே வெளிக்கிட்டு போய்விடுகின்றார். இந்த வசனம் பிள்ளைகள் கவனிக்க வேணும், இது ஒரு ஆகாய கிளர்த்தல், திரை மறைவில் கேட்ட ஒரு சொல்லு. துர்வாச முனிவர் வந்து சாபமிட்டு செல்கின்ற இந்த செய்தி
அனுசுயை பிரியம்பதை காதிலே விழுகின்றது. அவர்கள் அதுக்கு பிறகு அங்கே அதிர்ச்சியுற்று அனுசுயை ஓடிச் சென்று அந்த துர்வாச முனிவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றாள். அவள் பேதை, அவள் பாவம், சகுந்தலை ஏதோ நினைவில் இருந்துவிட்டால் அவளுக்கு பாவ விமோசனம் அழியுங்கள். துர்வாச முனிவர் பார்க்கின்றார், அவள் கெஞ்சுகின்ற கெஞ்சை பார்க்கின்ற பொழுது மனமிறங்குகின்றார். பாப விமோசனம் அழித்து விடுகின்றார். எப்படி என்றால், அவனால் வழங்கப்பட்ட ஒரு பொருள் அவளிடம் இருக்கும், அது இல்லாது போகின்ற பொழுது அவன் நினைவே அவனுக்கு அழிந்துவிடும். மீண்டும் அந்த பொருள் கிடைக்கப்படுகின்ற பொழுதுதான் அவன் நினைவுக்கு வருவாள். அவள் பற்றிய நினைவுகள் யாவும் அவனுக்கு கிடைக்கப்படும் என்று அந்த பாவ விமோசனத்தை கொடுத்து விடுகின்றார். இங்கேதான் பாருங்கள், கிரேக்க நாடகங்களுடைய விதி வலிமையானது, அது மாற்ற முடியாதது. ஆனால் சமஸ்கிருத நாடகங்களுடைய விதி மாற்றியமைக்கக்கூடியது. ஏன், சகுந்தலைக்கு சொல்லப்பட்டது என்ன? அவனே உன்னை மறப்பான் என்று அவர் சாபமிட்டு விட்டு செல்கின்றார். சாபமிட்ட கொஞ்சத்திலேயே அந்த சாபத்துக்கு விமோசனமும் அளித்து விடுகின்றார். ஏனென்றால் இந்திய பாரம்பரியத்திலேயே அமைகின்ற சமஸ்கிருத நாடகங்கள் எல்லாமே மகிழ்நறியான முடிவை கொண்டிருக்கும். கிரேக்கத்தில் இடிப்பஸ் மன்னன் நாடகத்தை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், விதி வலிமையாக சொல்லுகின்றது, இவன் தன் தந்தையை கொன்று தாயை திருமணம் முடிப்பான் என்று. அந்த விதியை எப்பாடுபட்டும் அவனால் வெல்ல முடியாது போய்விட்டது இடிப்பஸால். அங்கே விதி வலிமையானது, இங்கே விதி மாற்றக்கூடியது. சில வழிகளில் உங்களுக்கு கேட்பார்கள், கிரேக்க நாடகத்தினுடைய கதை பின்னல் கட்டமைப்புகளையும் சமஸ்கிருத நாடகத்தினுடைய கதை பின்னல் கட்டமைப்புகளையும் ஒப்பிடுறென்றால் இப்படித்தான் ஒப்பிட வேண்டும். ஒவ்வொரு விடயமாக அங்கே கதை பின்னல் பாத்திரம் சிந்தனை சொத்திரன் காட்சி இசை என்று கட்டமைப்புகள் இருக்கின்றது போல இங்கே பிஜபிந்து பதகா பிரகரி கார்ஜே என்பது இருக்கின்றது. அங்கே பாயிரம் அல்லது முற்சொல் வருகை காட்சி தொகுதியாக்கும் இடை நிகழ்வு இசைப்பாமுகாரி செய்தியாளன் வெளியேறுகை இருப்பது போல இங்கே பிராரம்ப பிரயத்தன பிரத்தியாச நியதாப்தி பலாகம என்பது இருக்கின்றது. இப்படி அங்கே கதாசிஸ், இங்கே ரச என்று பல்வேறு விடயங்களை ஒப்பிடலாம். இந்த விதி வலிமையானது, அங்கே இங்கே நாட்டிய சாஸ்திரத்துடைய விதி மாற்றக்கூடியது. ஆகவே அங்கே அந்த கணையாளி கிடைக்கப்பெற்றால் அவள் நினைவுக்கு வருவாள் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். ஓடிச் சென்று பார்க்கின்றார்கள், சகுந்தலனுடைய கையிலே அந்த கணையாளி இருக்கின்றது. இப்பொழுது மாதங்கள் உருண்டோடுகின்றது, அவள் நிறை மாத கற்பிணி ஆகிவிட்டாள். இப்போ கண்ணுப மகரிஷி சொல்லுகின்றார், அங்கே மகாபாரத கதையிலே பாருங்கள் பிள்ளைகள், மீண்டும் பாருங்கள், என்ன மகாபாரத கதையிலே 12 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த பரதன் அவனோடு செல்லுகின்றான். இங்கே நிறை மாத கற்பிணியாக இருக்கின்ற சகுந்தலை அங்கே அத்தினாபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணுப மகரிஷி பணிக்கின்றார். இப்போ கண்ணுவ மகரிஷி கூறியதும் அவளுக்கு அந்த வளத்தை அவர்களை விட்டு செல்ல மனமில்லை. அவள் என்ன செய்கின்றாள், 4வது அங்கத்திலே இது அமைகின்றது. மிகவும் துன்பமான ஒரு விஷயத்தை அந்த அங்கத்திலே காளிதாசர் படித்திருக்கின்றார். போகச் சொன்ன உடனே அவள் அங்கே போவதற்கு விடைபெறுகின்ற தருணத்திலே அவள் சொல்லுகின்றாள், அவளுடைய மறுபுரிய ஆடைகளிலே அங்கே என்ன செய்கின்றது, அந்த முள்செடிகள் எல்லாம் பற்றி இழுக்கின்ற பொழுது சொல்கின்றாள், இந்த செடிகளுக்கு நாம் செல்வது விருப்பமில்லை பார்த்தாயா, அதோ நிறைமாத கற்பிணியாக இருக்கின்ற அந்த மான்கண்டை பாருங்கள், அது தன் குட்டியை இன்று என் சகுந்தலை எங்கே என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லப் போகின்றீர்கள், அன்போடு நான் இருந்து அவர்களோடு வளர்ந்த இந்த அனுசுயை பிரியம்பதை என்ன செய்யப் போகின்றார்கள், என்னை வளர்த்த இந்த கண்ணுவ மகரிஷி கௌதமி அம்மை என்ன செய்யப் போகின்றார்கள் என்று சொல்லி கவிதை சிறப்பால் வடித்தெடுக்கின்றார் காளிதாசர். அங்கே கருணா ரசத்தை ததும்ப விட்டிருக்கின்றார். மனம் கலங்குதல் ஆகாது மகளே, என்றும் உன் தந்தையை காப்பாற்றக்கூடியவளாய் என அங்கே அந்த அரசிக்கு எந்தொரு கேடும் விளைவிக்காமல் மன்னனுக்கு எதிர்வார்த்தை பேசாமல் நீ நல்லொரு தந்தையினுடைய மகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவளை வாழ்த்தி வணங்கி வழி அனுப்பி வைக்கின்றார். கௌதமி அம்மையுடனும் சாரங்கன் சாரத்துவதனுடனும் துணையாக அவர்கள் செல்லுகின்றார்கள். சசி ஆற்றங்கரையிலே அந்த இறைவனை நினைத்து அவள் என்ன செய்கின்றாள், விழுந்து வணங்குகிறாள். இந்த விழுந்து வணங்குகிறாள் என்ற விஷயத்தை சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. விழுந்து வணங்குகிறாள் என்பதை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது ஐந்தாவது அங்கத்தின் ஆரம்பத்திலே அத்தினாபுரத்தில் இங்கே நாலாவது அங்கம் நிறைவு பெற ஐந்தாவது அங்கத்தின் ஆரம்பத்திலே துஷ்யந்த மன்னன் அங்கே விதுசகனோடு இசை வேள்விகளை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதில் பல விடயங்கள் இருக்கின்றது, அதை விரித்து சொல்லலாம் என்ன, ஆனால் எங்களுடைய நேரம் காரணமாக நாங்கள் அதை மிகச் சுருக்கமாக பார்க்க வேண்டும். அப்போ இசை வேள்விகளை ரசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே காவலர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அங்கே ஆச்சிரமத்திலிருந்து யாரோ உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று. அப்போ துஷ்யந்தமனுடைய அரண்மனை என்பது சாதாரணமாக சின்ன வீடாக இருக்காது, உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ராஜ்யத்தை கொண்ட இடம். அப்பொழுது தன் காவலர்களை சொல்லுகிறார்கள், ஆச்சிரமத்திலிருந்து வருபவர்களை சந்திப்பதற்காக செல்லுகின்ற வழியை எனக்கு காட்டுங்கள். வழியை கூட மறந்த துஷ்யந்தன் இவளை மறந்திருப்பானா என்பது எங்கள் மனதிலே சந்தேகத்தை எழுப்புகின்றார். வழியை மறந்து கூட்டிச் செல்லுகின்றார். அங்கே செல்லுகின்ற பொழுது விதுசகனும் அருகிலே செல்லுகின்றான். விதுசகனிடம் கூறுகின்றான், வந்திருப்பது யாராக இருக்கும், அழகிய இளம்பெண்ணாக இருக்கின்றது. ஓ, இவ்வளவு அழகான உருவச்சிலை யாராக இருக்கும், யாராக இருக்கும் என்று கேட்கின்ற பொழுதே பார்ப்போர் மனதில் பெரிய ஒரு படபடப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவுட், துஷ்யந்த மன்னன் உண்மையில் மறந்து விட்டானா, இல்லை மறந்தது போல் நடிக்கின்றானா. அப்பொழுதும் கூறுகின்றார், யாராக இருந்தாலும் நமக்கென்ன விதுசகா, பிறர் மனைவியை நாம் அவ்வாறு நோக்குதல் தவறுதானே என்று சொல்லிவிட்டு அங்கே செல்லுகின்றார். அவர்களை சந்திக்கின்றார், வணங்குகின்றார், அங்கே விஷயத்தை கேட்கின்றார், யார் நீங்கள். இவர்கள் தங்களுடைய விவரத்தை சொல்லுகின்றார்கள், நாம் கண்ணுப மகரிஷியினுடைய ஆச்சிரமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். நான் தான் சகுந்தலை, உங்களை திருமணம் செய்து கொண்டவள். இந்த வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை உங்களுடையது என்று அவள் சொல்லுகின்றார். மன்னனுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. திருவாச முனிவருடைய சாபத்தின் விளைவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது. இப்பொழுது இருவருக்கும் இடையில் ஏற்கனவே கூறியது போல, மகாபாரத கதையில் கூறியது போல சில விவாதங்கள் நிகழ்கின்றது. அவள் எல்லாம் சொல்லி பார்க்கின்றாள். கௌதமி அம்மை சொல்லுகின்றார், இனியும் காலம் தாழ்த்துதல் ஆகாது. அதற்கு முன்னதாக என்ன செய்கின்றால், எல்லாம் கூறிய பின்பு சொல்லுகிறார், நீர் வந்தது என்னோடு கதைத்தது, கொடியிடை வீட்டிலே திருமணம் முடித்தது, துஷ்யந்த மன்னன் என்று சொல்லிய கணையாளியை இதோ பாரு காட்டுகிறாள். கையிலே கணையாளி இல்லை. மன்னன் சிரிக்கின்றான். பெண்கள் எதை அடைவதற்காகவும் தேவையான பொய்களை சொல்வார்கள், அதை விட நீ கேவலமாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்றார். உண்மையில் அந்த கணையாளி பாருங்கள் பிள்ளைகள், அந்த ஆற்றங்கரையிலே வணங்குகின்ற பொழுது அது விழுந்திருக்கின்றது. இதை அவர் சர்ப்ரைஸாக வச்சிருக்கிறார், எங்கே தொலைந்தது என்பது தெரியாது. இப்போ விதிவசத்தால் சகுந்தலை என்ன செய்கின்றாள், கணையாளி இல்லை நிரூபிப்பதற்கு, இதோ பாருங்கள் என்று எடுத்தவள் கையில் கணையாளி இல்லை. அப்பொழுதுதான் கௌதமியம்மை சொல்லுகின்றார், எவருடைய சம்மதமும் இன்றி நீங்கள் இருவரும் கூடினீர்கள், ஆதலால் இதில் கணக்க கதைப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே சகுந்தலா, இனியும் காலம் தாழ்த்துதல் ஆகாது. அவள் இப்போ முகத்திரை ஒன்று போட்டிருக்கின்றாள், அந்த முகத்திரையை நீக்கி காட்டு என்று சொல்லுகின்றார். இதுதான் பிள்ளைகள் பாருங்க, பிராரம்ப பிரயத்தன பிரத்தியாசை என்று சொல்வார்கள். அந்த பிரத்தியாசை என்பது என்ன என்று ஒரு கேள்வி வருகின்றது. நாடகத்தினுடைய நெருக்கடி நிலை, உச்சக்கட்டம், பிரத்தியாசை. இந்த பிரத்தியாசவில் என்ன செய்கின்றால், சகுந்தலை முகத்திரை நீக்கி காட்டுகின்ற பொழுது மன்னன் உண்மையில் அடையாளம் காணுவானா இல்லையா என்ற படபடப்பு பார்ப்போர் மத்தியில் ஏற்படும். இப்பொழுது முகத்திரை நீக்கி காட்டப்படுகின்றது. சகுந்தலையை அவன் அடையாளம் காண மறுக்கின்றான். அவள் ஓலமிட்டு அழுகின்றாள். அப்பொழுதும் கூட அங்கே இருந்த அரசவை புலவர் கூறுகின்றார், மன்னா, இதில் ஏதோ ஒரு சந்தேகம் நிலவுகின்றது. அப்படியாயின் அவள் இங்கேயே எமது பாதுகாப்பில் இருந்துவிட்டு போகட்டும். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை உன் சாயலாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றான். துஷ்யந்த மன்னன் ஓரளவு அதற்கு சம்மதிக்கின்றான். அப்பொழுது அந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள், சௌந்தரையை அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது மீண்டும் ஆச்சரியம், ரசம், ரசத்தில் பாருங்கள் வியப்பு என்று சொல்வோம், ஆச்சரியம் ஒன்று ஏற்படுகின்றது. அந்த புலவர் ஓடி வந்து சொல்கிறார், மன்னா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், நாம் அந்த சௌந்தரியை அழைத்து செல்கின்ற பொழுது ஒளிப்பிழம்பாக ஒரு சோதி பிழம்பு ஒன்று தோன்றியது. அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து வந்த மேனகை தன் மகளை அழைத்து சென்று விட்டாள் விண்ணுலகம். ஆகவே இதுக்குள் ஏதோ சூட்சுபம் இருப்பதாக எண்ணி துஷ்யந்த மன்னன்
ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றார். இசை களியாட்ட நிகழ்வுகள் அத்தனைக்கும் விடுமுறை என அறிவித்து விடுங்கள். இப்பொழுது மேனகை என்ன செய்கின்றார்? விண்ணுலகிலிருந்து அனுப்பி விடுகின்றார் தன்னுடைய பரிவாரங்களை. இந்த துஷ்யந்த மன்னன் எவ்வாறு இருக்கின்றார் என்பதை அறிந்து வருவதற்காக. இதிலே பாருங்கள், மிக கவனமாக இருக்கணும். அங்கே அபிஞான சாகுந்தல நாடகத்திலே வருகின்ற பெண் பாத்திரங்களை கொண்ட தொகுதி எது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதற்கு பிறகு கதைக்கின்ற பொழுது அதை பற்றி கதைப்போம். இங்கே சில பாத்திரங்கள் என்ன நடக்கும்? ஆண் பாத்திரம் போல இருக்கும், ஆனால் அது பெண் பாத்திரமாக இருக்கும். பெண் பாத்திரத்தினுடைய பெயரை கொண்டிருக்கும், அது ஆண் பாத்திரமாக இருக்கும். உண்மையில் பிள்ளைகளே, இப்போ என்ன நடந்தது? அந்த பேர் அதிர்ச்சியோடு அந்த மேனகை அழைத்து சென்றாள் என்ற கதையோடு இன்றைய நேரமும் நெருங்கி வருகின்றது. உண்மையில் இந்த காளிதாசுடைய அபிஞான சாகுந்தலம் கதையை எவ்வளவு நேரமும் சுவாரஸ்யமாக கேட்டிருப்பீர்கள். மிகுதி கதை ஐந்தாம் அங்கத்துக்கு பிறகு இருக்கின்ற ஆறாவது ஏழாவது அங்கம் பார்க்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் அபிஞான சாகுந்தலம் ஏழு அங்கங்களை கொண்ட நாடகம், அதுவே ஒரு கேள்வியாக வரும். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் பொதுவாக எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளன? ஐந்து அங்கங்கள். காளிதாசருடைய அபிஞான சாகுந்தலம் எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது? ஏழு அங்கங்கள் என்ற விடை வரும். ஆகவே இங்கு நாம் கூறுகின்ற பொழுது கூறுகின்ற விடயங்களிலே வருகின்ற முக்கிய விடயங்களை கேள்விகளாக மனதிலே எழுப்பிக் கொள்ளுங்கள் அன்புக்கினிய மாணவர்களே. பட் நாட்டிய சாஸ்திரம் என்ற பெரியொரு பாடப்பரப்பிலே அமைந்திருக்கின்ற காளிதாசர் என்ற நாடகாசிரியருடைய ஒரு நாடகமாக அமைகின்ற அந்த அபிஞான சாகுந்தலம் நாடகத்தினுடைய கதையை மட்டும் இன்று நாம் கேட்டிருக்கின்றோம். இது தொடர்பான வினாக்களுக்கும் விளக்கங்களையும் நாம் அறிவதற்கு நாம் அடுத்த வகுப்பில் காத்திருப்போம். இதுவரை நேரமும் இந்த விளக்கங்களை கேட்டு மகிழ்ச்சியுற்று கற்று பயன்பெற இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமையும் நான் உங்கள் அன்பின் அயூரன்.